வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மிஸ்டர் ராஜா ஷோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு கேஷுவல் டாக் அபவுட் த பைக் இன்சூரன்ஸ், இதை பற்றி தான் பேச போகிறோம். பைக் இன்சூரன்ஸில் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, ஜென்ரலாக எல்லோரும் எடுக்கிறது தானே அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம். பட் ஆனால் நிறைய பேருக்கு பைக் இன்சூரன்ஸில் இருக்கக்கூடிய சூட்சமங்கள், நிறைய ஆப்ஷன்ஸ் இதை பற்றி தெரியறதில்ல. ஜென்ரலாகவே இன்சூரன்ஸ் வந்து மக்கள் எடுக்கிறதுக்கான ஒரே காரணம் போலீஸ் வந்து செக் பண்ணா காட்டுறதுக்காகவும், அதுக்கப்புறம் லஞ்சம் கொடுக்காம பணத்தை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இருக்கிறதுலையே விலை கம்மியான ஒரு இன்சூரன்ஸ் வந்து எடுப்பாங்க. ஜென்ரலாக அவங்க பண்ணுறது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பாலிசி பஜார் இந்த மாதிரி வெப்சைட்டுக்கு போயிட்டு அவங்களோட பைக்கோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. எந்த வருஷம் வாங்கினது, என்ன பைக், இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு அது வந்து ஒரு கோட்டேஷன் கொடுக்கும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி அதில் இருக்கிறதுலையே எது விலை கம்மியான இன்சூரன்ஸோ அதை வந்து வாங்கிடுவாங்க. ஆனால் என்றைக்குமே வந்து யாருமே யோசிச்சிருக்க மாட்டீங்க, ஏன் வந்து மற்ற இன்சூரன்ஸஸோட விலை வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கும் இன்சூரன்ஸ் இருக்கும், 3000 ரூபாய்க்கும் இன்சூரன்ஸ் இருக்கும், 5000 ரூபாய்க்கும் வந்து இன்சூரன்ஸஸ் இருக்கும். பட் இருக்கிறதுலேயே நம்ம எது விலை கம்மியாக அதை சூஸ் பண்ணிக்கிறோம். அப்போது விலை அதிகமாக இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் என்னென்ன மாதிரி அட்வான்டேஜஸ் கொடுக்குது அப்படின்றத நிறைய பேர் ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இன்சூரன்ஸில் என்னென்ன வகை இருக்குது, அதாவது பைக் இன்சூரன்ஸில் என்னென்ன டைப் இருக்குது, விலை வித்தியாசம் வந்து ஏன் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்க்கலாம். அண்டு உங்களோட மக்களோட மனசில் வந்து ஒரு கருத்து வந்து இருக்குது, எப்படி எவ்வளோ கொடுத்து இன்சூரன்ஸ் பண்ணாலும் நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்டே இருந்து காசு வாங்குறது ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்ற ஒரு தப்பான கருத்து வந்து இருக்குது. அந்த மாதிரி கிடையாது, நீங்கள் கரெக்டான இன்சூரன்ஸ் வந்து போட்டு ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ப்ரூஃப்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து லீகலாக கிளைம் பண்ண முடியும். ஜென்ரலாக நீங்கள் இந்த மாதிரி இன்சூரன்ஸஸ் பாலிசி பஜார் இதில் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். இப்போ ஸ்க்ரீனில் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள், ஓன் டேமேஜ் ஓன்லி, ஜீரோ டிப்ரிஷியேஷன், காம்ப்ரஹென்சிவ், இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஒரு ஒரு ஆப்ஷன்ஸ்க்கும் வந்து என்னென்ன ரீசன், என்னென்ன வேல்யூஸ் இருக்குது அந்த இன்சூரன்ஸ்க்கு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஜென்ரலாக வந்து இன்சூரன்ஸ், பைக் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வகைப்படும். ஒன்று வந்து காம்ப்ரஹென்சிவ் கவர், இன்னொன்று தேர்ட் பார்ட்டி லைபிலிட்டி கவரேஜ், இன்னொன்று ஓன் டேமேஜ் ஸ்டாண்டலோன் கவரேஜ். ஓகே, இருக்கிறதுலையே இது விலை கம்மியான கவரேஜ் எது அப்படின்றது பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி லைபிலிட்டி கவரேஜ். அண்ட் கவர்மெண்ட்டோட சட்டம்படி டிஃபால்ட்டாக நீங்கள் அதாவது கண்டிப்பாக வச்சுருக்க வேண்டிய இன்சூரன்ஸ் டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ். இந்த தேர்ட் பார்ட்டி லைபிலிட்டி கவரேஜ் தான் வந்து உங்களுக்கு விலை கம்மியாகவும் எல்லா டிஃபால்ட்டாகவும் இன்சூரன்ஸ் கம்பெனிகளால் கொடுக்கப்படக்கூடிய கவரேஜ். ஓகே, ஏன் வந்து இது டிஃபால்ட்டாக கண்டிப்பாக வச்சுருக்கணும் அப்படின்றது கவர்மெண்ட்டோட ரூலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் பார்ட்டி, செகண்ட் பார்ட்டி, தேர்ட் பார்ட்டி, முதல்ல இது யார் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் பார்ட்டி அப்படின்றது செகண்ட் பார்ட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனியும் தான் வந்து ஃபஸ்ட் பார்ட்டி அண்ட் செகண்ட் பார்ட்டி. இந்த தேர்ட் பார்ட்டி அப்படின்றது யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வண்டி ஓட்டிட்டு போய் யார் மேலேயோ இடிச்சிட்டீங்க, அவங்களோட வண்டி சேதாரம் ஆயிடுச்சு, இல்லை அவங்களுக்கு அடிபட்டுருச்சு, இல்லை அவங்களுக்கு உயிருக்கு சேதாரம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த யார் மேலே போய் மோதுறீங்களோ அவங்க தான் தேர்ட் பார்ட்டி. ஓகேவா, உங்களால் யாருக்கு டேமேஜ் ஏற்படுதோ, அது வண்டியாக இருக்கலாம் இல்லை பாடி பார்ட்ஸாக இருக்கலாம் ஏதோ ஒரு இதாக இருக்கலாம், யாருக்கு டேமேஜ் ஆகுதோ அவங்க தான் தேர்ட் பார்ட்டி. நீங்கள் தான், நீங்களும் உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனியும் ஃபஸ்ட் பார்ட்டி அண்ட் செகண்ட் பார்ட்டி. ஸோ பார்ட்டினா என்ன அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ், இருக்கிறதுலே இதுதான் விலை கம்மி அண்ட் டிஃபால்ட்டாக இது நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும், இது இல்லைன்னா போலீஸ் வந்து உங்கள் மேலே ஃபைனோ இல்லை கேஸோ போடுவாங்க. ஸோ இந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வந்து ஏன் கம்பல்சரி ஆக்குனாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தவறு செஞ்சு உங்களோட ரெக்லெஸ் டிரைவிங்னாலேயோ உங்களோட மோசமான டிரைவிங்னால நீங்கள் யாருக்காவது பாதிப்பு ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட ஓட்டுநர் உங்கள் மேலே வந்து கேஸ் கொடுக்குற பட்சத்தில் நீங்கள் அவங்களுக்கு காம்பன்சேஷன், நிவாரண தொகை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். அது மேண்டேட்ரியாக நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை வலியுறுத்துறதுக்காக தான் இந்த தேர்ட் பார்ட்டி லைபிலிட்டி கவரேஜ் வந்து டிஃபால்ட்டாக கவர்மெண்ட் வந்து போடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. இது வந்து
இப்படி சப்போஸ் நீங்கள் வேறு யார் மேலேயாவது போய் மோதிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க உங்கள் மேலே கேஸ் போட்டாங்கன்னா அந்த அவங்க கிளைம் பண்ணுற பணத்தை நீங்கள் வந்து உங்களோட இன்சூரர்கிட்டேருந்து கிளைம் பண்ணி கொடுக்க முடியும், அவங்களோட வண்டிக்கு ஏற்பட்ட டேமேஜ்க்கோ இல்லை அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் ஏற்பட்ட செலவுக்கோ. ஸோ இதுதான் வந்து தேர்ட் பார்ட்டி கவரேஜ், இது வந்து மேண்டேட்டரி அண்ட் இருக்கிறதுலே இதுதான் விலை கம்மி. சரி, இது வந்து ஓகே, இது இந்த மாதிரி பாசிட்டிவ்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் தேர்ட் பார்ட்டி கவரேஜில் ஒரு நெகட்டிவ் இருக்குது. என்ன அந்த நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த தேர்ட் பார்ட்டி கவரேஜில் உங்கள் வண்டிக்கு ஏற்பட்ட சேதம், ஓகேவா, உங்கள் வண்டிக்கு ஏற்பட்ட சேதமோ இல்லை உங்களுக்கு வந்து அடிபட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தாலோ, உங்களோட வண்டியோட டேமேஜ்க்கும் சரி உங்கள் பாடியில் ஏற்பட்டு செலவான ஹாஸ்பிட்டல் செலவும் சரி, இது எதுவுமே உங்களோட இன்சூரன்ஸ்லேருந்து நீங்கள் கவர் பண்ண முடியாது. ஸோ இதுதான் தேர்ட் பார்ட்டி கவரேஜில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் பாயிண்ட். ஸோ இதனால் வந்து நீங்கள் யாரையாவது போய் இடிச்சிங்கன்னா அவங்களுக்காகிற செலவை மட்டும்தான் ரிக்கவர் பண்ண முடியுமே தவிர்த்து உங்களுக்கோ உங்கள் வண்டிக்கோ ஆகக்கூடிய எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் சரி செய்ய முடியாது, பணத்தை ரிக்கவர் பண்ண முடியாது. ஸோ இதுதான் தேர்ட் பார்ட்டி கவரேஜ். ஸோ இது நம்ம கிளியராக பார்த்துட்டோம். ஓகே, இதுதான் நீங்கள் எல்லாருமே போடுறீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பாக அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஓகே, அப்போது எனக்கோ என் வண்டிக்கோ ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அடுத்து இருக்கிறது தான் காம்ப்ரஹென்சிவ். அதாவது காம்ப்ரஹென்சிவ்லேயும் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இருக்குது. தேர்ட் பார்ட்டி லயபிலிட்டினா என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். காம்ப்ரஹென்சிவ்ல அடிஷ்னலாக என்ன இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, உங்கள் வண்டிக்கு டேமேஜ் ஆயிருந்தாலோ, அது வந்து தேர்ட் பார்ட்டியால் ஆயிருந்தாலும் சரி இல்லை உங்களால் ஆயிருந்தாலும் சரி, உங்கள் இதில் வந்து உங்கள் வண்டிக்கு ஏதாவது டேமேஜ் ஆகிட்டாலோ, இப்போ ஏதாவது ஒரு கெலாமிட்டி வருது, ஒரு மழை பெய்யுது, இல்லை வந்து ஆக்சிடெண்ட்டில் வண்டி டேமேஜ் ஆகிருக்கு, இல்லை வண்டி திருடு போயிடுச்சு, இதுக்கு நீங்கள் கிளைம் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட கண்டிப்பாக காம்ப்ரஹென்சிவ் கவரேஜ் வந்து இருக்கணும். ஸோ உங்கள் வண்டிக்கு என்ன டேமேஜ் ஆயிருந்தாலும், காணாமல் போயிருந்தாலும், இல்லை நேச்சுரல் டிசாஸ்டர், புயலில் வண்டி அடித்து சேதமாயிருச்சு, மழை பெஞ்சு வண்டி சேதமாயிருச்சு, இந்த மாதிரி எது ஆயிருந்தாலும் அதுக்கு நீங்கள் கிளைம் வேணும்னா காம்ப்ரஹென்சிவ் வந்து நீங்கள் பண்ணணும். ஆனால் காம்ப்ரஹென்சிவில் என்ன நெகட்டிவ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அகெயின் எந்த ஒரு பைக் இன்சூரன்ஸும் உங்களுக்கு ஏற்பட்ட இன்ஜுரிக்கு வந்து கிளைம் தராது. அதாவது இங்கே வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கும், நீங்கள் காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட்னால அடிபட்டிருக்கு, நீங்கள் அதுக்கு காசு கிளைம் பண்ணணும் அப்படின்னா தப்பு யார் சைடு அப்படின்றத வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மூலமாக ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் தப்பு பண்ணி அது மூலமாக உங்களுக்கு பாடி இன்ஜுரி ஆயிருந்ததுன்னா காம்ப்ரஹென்சிவில் வந்து உங்களுக்கு காசு வந்து கிடைக்காது. பட் இதே தேர்ட் பார்ட்டி, அதாவது உங்கள் எதிர்க்க வந்தவர் வந்து உங்களை இடித்து அது மூலமாக உங்கள் உடம்பு காயப்பட்டிருந்துச்சு அப்படின்னா காம்ப்ரஹென்சிவ் மூலமாக உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து உங்களோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து காம்ப்ரஹென்சிவோட பாசிட்டிவ்னஸ். அண்ட் தேர்ட் டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் என்ன அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டலோன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த ஸ்டாண்டலோன் வந்து எதுக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, வெறும் உங்கள் வண்டிக்கு ஏற்படக்கூடிய டேமேஜஸோ, இது உங்கள் வண்டி திருடு போயிடுச்சு, உங்கள் வண்டி வந்து டேமேஜ் ஆயிடுச்சு, யாரோ டேமேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டியோட அட்வான்டேஜஸும் இருக்காது, காம்ப்ரஹென்சிவோட ஃபுல் அட்வான்டேஜஸும் இருக்காது. இன்ஃபேக்ட் சொல்ல போனோம்னா காம்ப்ரஹென்சிவோட ரெண்டு கலவையே வந்து தேர்ட் பார்ட்டி அண்ட் ஓன் டேமேஜ் ஸ்டாண்டர்லோன். அதாவது உங்கள் வண்டிக்கு ஆகக்கூடிய டேமேஜை ரிக்கவர் பண்ணுறதுக்கும் உங்களோட தேர்ட் பார்ட்டிக்கு ஆகக்கூடிய டேமேஜை ரிக்கவர் பண்ணுறதுக்கும் சேர்ந்த கலவை தான் வந்து காம்ப்ரஹென்சிவ் கவர். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக வந்து தேர்ட் பார்ட்டி வந்து டிஃபால்ட், அது மேண்டிட்ரி, அது கண்டிப்பாக வச்சுருக்கணும், அண்ட் இருக்கிறதுலேயே அதுதான் வந்து விலை கம்மி, கவர்மெண்டால் வலியுறுத்தப்படுறது. இது இல்லைன்னா போலீஸ் உங்கள் மேலே ஃபைன் ஆர் கேஸ் வந்து போடுவாங்க. அண்டு காம்ப்ரஹென்சிவ் உங்கள் விலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் இல்லை அதிகமாகவே அதிகமாக தான் இருக்கும். அண்ட் ஆனால் இதில் என்ன உங்களுக்கு கவர் கிடைக்கும்னா, உங்கள் வண்டி திருடு போச்சுனாலோ, உங்கள் வண்டிக்கு டேமேஜ் ஆயிருந்ததுனாலோ, மூணாவது மனுஷனால் உங்களுக்கு அடிபட்டிருந்தாலோ, இது எல்லாத்தையுமே வந்து காம்ப்ரஹென்சிவ் கவர் பண்ணும். காம்ப்ரஹென்சிவ்ல தேர்ட் பார்ட்டி லயபிலிட்டியும் சேர்ந்து கவர் ஆகும். ஸோ இதுதான் காம்ப்ரஹென்சிவ். ஸோ மேபி நீங்கள் ரொம்ப காஸ்ட்லியான வண்டி வச்சுருக்கீங்க, இன்னும் 1.5 லட்சம் ரூபா, 2 லட்சம் ரூபா, 3 லட்சம் ரூபா, 6 லட்சம் ரூபா வண்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு செலவு ஆகக்கூடிய எக்ஸ்ட்ரா ஒரு 3000, 4000 வந்து பார்க்காம
நீங்கள் காம்ப்ரஹென்சிவ் போட்டால் தான் உங்களோட வண்டி திருடு போனாலோ இல்லை அதுக்கு பெரிய லெவலில் ஏதாவது டேமேஜ் ஆனாலோ அந்த காசு வந்து உங்களால் கிளைம் பண்ண முடியும். ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி வண்டிகள் வந்து பார்த்திங்கன்னா விலை அதிகமாக இருக்கிறதுனால அதோட பார்ட்ஸும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு டேமேஜ் ஆச்சுன்னா அதை கிளைம் பண்ணுறது வந்து அதிகப்படியான செலவாகும். ஸோ காம்ப்ரஹென்சிவ் கவர் வச்சுக்கிறது பெட்டர். இதே நீங்கள் சிம்பிளாக வந்து ஒரு ஸ்ப்ளெண்டர் இல்லைன்னா ஷைன் இந்த மாதிரி ஒரு 100,000 ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடிய வண்டிகளாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக தேர்ட் பார்ட்டி லயபிலிட்டிஸ் வந்து டிஃபால்ட்டாக போகலாம். ஏன்னா அந்த பார்ட்ஸ் வந்து அவ்வளோ விலை காஸ்ட்லியாக இருக்காது. ஆனால் வண்டி தொலைஞ்சிருச்சுன்னா அதுக்கு நீங்கள் எஃப்ஐஆர் கிளைம் பண்ணி நீங்கள் ஒரு 40% 30% ஆஃப் த பைக் காஸ்ட் வந்து நீங்கள் ரிகவர் பண்ணணும்னா அப்போ காம்ப்ரஹென்சிவ் கவர் இருந்தால் மட்டும்தான் வந்து முடியும். அண்ட் இதை தவிர்த்து இன்னும் ஒரு சில அடிஷ்னல் ஆட்ஆன்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் அது தேர்ட் பார்ட்டி போனாலும் சரி காம்ப்ரஹென்சிவ் போனாலும் சரி இந்த மாதிரி அடிஷ்னலாக நான் கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 300 ரூபா ஒரு 500 ரூபா போட்டு நான் ஒரு சில அடிஷ்னல் அட்வான்டேஜஸ் என்னோடய இன்சூரன்ஸ்லேருந்து நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பேர் தான் வந்து ஆட்ஆன்ஸ். அந்த ஆட்ஆன்ஸில் என்னென்ன கிடைக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 0 depreciation கவர். அதாவது ஒரு வெஹிக்கிள் வந்து நீங்கள் இப்போ 2015 வாங்குறீங்க அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 75,000 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா 2017 வரும்போது அது ஒரு 10% டிப்ரிஷியேட் ஆகி அந்த பைக்கோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 60,000 ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க. 62,500 ரூபா அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த பைக்கோட வேல்யூ இயர்லி வேல்யூ பொறுத்து தான் உங்களோட இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து அமையும். உங்களோட கிளைம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூவை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நீங்கள் எத்தனை பர்சன்ட் வந்து கிளைம் வாங்கலாம் அப்படின்னு. ஸோ இப்போ என்ன ஆகும்னா வருஷம் போக 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 உங்களோட பைக்கோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே போகும். உங்களோட பைக்கோட வேல்யூ குறைய குறைய என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் கிளைம் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து குறையும். இந்த டிப்ரிசியேஷன் ஆகக்கூடாது, எனக்கு வந்து வேல்யூ சேமாக இருக்கணும். நான் வந்து என்னோடய பைக்கு 75,000 ரூபாய்க்கு வாங்கினேன், 75,000 ரூபாய்க்கு தான் நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த 0 depreciation கவர் வந்து அடிஷ்னலாக பணம் கொஞ்சம் கொடுத்து நீங்கள் வந்து அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பீலியன் கவர். பீலியன் அப்படின்றது யாருன்னா உங்களோட பயணிக்கக்கூடிய சக பயணி, உங்கள் பின்னாடி உட்காந்துட்டு வரவங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த அடிபட்டுருச்சு கம்ப்ரஹென்சிவ் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு வந்து எதிர்க்க வரவங்க வந்து உங்களை இடிச்சிட்டாங்க அப்படின்னா டீஃபால்ட்டாக உங்களுக்கு ஆகக்கூடிய ஹாஸ்பிட்டல் செலவு மட்டும்தான் ரிக்கவர் பண்ண முடியும். உங்கள் கூட வந்தவருக்கான இதை வந்து ரிக்கவர் பண்ண முடியாது. ஆனால் உங்கள் கூட வந்தவருக்கும் சேர்த்து நீங்கள் ஹாஸ்பிட்டலைசேஷன் பில்ஸ் ரிக்கவர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பீலியன் கவர் தான் வந்து ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 300-400 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்கள் கூட வந்தவருக்கும் சேர்த்து ஹாஸ்பிட்டல் பில் கிளைம் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து அடிஷ்னல். நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா காஸ்ட்லியான பைக் வச்சுருக்கீங்க, 100,000 ரூபாய்க்கு மேலே வச்சுருக்கீங்கன்னா காம்ப்ரஹென்சிவ் போங்க. காம்ப்ரஹென்சிவ் போயிட்டீங்கன்னா தேர்ட் பார்ட்டி ப்ளஸ் ஓன் டேமேஜ் ரெண்டுமே வந்து கவர் ஆகிடும். ஸோ உங்களோட பைக் வந்து சேஃப், நீங்களும் சேஃப், உங்கள் பைக்கும் சேஃப். தேர்ட் பார்ட்டி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் யாரை போய் இடிக்கிறீங்களோ அவங்க மட்டும்தான் சேஃப். ஓன் டேமேஜ் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் பைக் மட்டும்தான் சேஃப், நீங்கள் சேஃப் கிடையாது. ஸோ தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். மேபி அடுத்த வாட்டி நீங்கள் பைக் இன்சூரன்ஸ் வாங்கும்போது இதை பற்றிலாம் கொஞ்சம் யோசிப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் டு யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மிஸ்டர் ராஜா ஷோ. பை.